ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள் நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து 2020 நடக்கும் ஐபிஎல் தொடரில் சென்னை சிஎஸ்கே அணிக்காக மகேந்திர சிங் தோனி கேப்டனாக நீடிப்பாங்களா? மகேந்திர சிங் தோனி எப்போது ஓய்வு முடிவு அறிவிப்பார்? அவருடைய இடத்தை யார் நிரப்புவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி இந்திய கிரிக்கெட் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தற்போதைய சிஎஸ்கே அணியின் உரிமையாளருமான ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசியிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கோவை மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா, தற்போது கோவையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைப்பதற்காக ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்கேற்றாங்க. இதனை முடித்துவிட்டு அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மைதானம் ரொம்பவே சிறப்பான முறையில் தயார் செய்யப்பட்டிருக்கு. அடுத்த ஓடம் நடக்கும் டிஎன்பிஎல் போட்டிகள் கண்டிப்பாக இந்த மைதானத்தில் நடத்தப்படும். மகேந்திர சிங் தோனி அதற்குள்ளாக ஓய்வு பெற்றுவிட்டாங்க அப்படின்னா அவங்க ஐபிஎல் போட்டியில விளையாடுவாங்களா? அப்படி இல்லைன்னா யார் கேப்டனா நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு எல்லாருமே கேள்விகளை கேட்கிறாங்க. கண்டிப்பா மகேந்திர சிங் தோனி 2020 ஐபிஎல் போட்டியில சிஎஸ்கே அணிக்கு கேப்டனா இருந்து அணியை வழிநடத்துவாரு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அது மட்டுமல்லாது, மகேந்திர சிங் தோனி எப்போது ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு எல்லாருமே கேள்வி எழுப்பி வராங்க. அவருடைய உடல்நிலை தகுதி மற்றும் ஆட்டத்திறன்ல எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. இப்போதைய நிலைமை வரைக்கும் மகேந்திர சிங் தோனியோட இடத்தை நிரப்புவதற்கு இந்திய அணியில எந்த ஒரு வீரருமே சரியா வளரவில்லை. அதன் காரணத்தினால கண்டிப்பா மகேந்திர சிங் தோனி இன்னும் நீண்ட நாட்கள் விளையாடுவாங்க. தற்போது அவர் ஓய்வுல இருக்குவதற்கு முக்கியமான காரணமே அணி நிர்வாகம் இளம் வீரர்களை உருவாக்குவதற்காக அவங்க கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. எப்போதுமே மகேந்திர சிங் தோனி தன்னுடைய நலத்தினை தவிர அணியின் நலனுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதன் காரணத்தினால தற்போது இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அணியில இருந்து ஒதுங்கி இருப்பாங்க. கண்டிப்பா மீண்டும் அவங்க விரைவிலேயே இந்திய அணியில வந்து இணைவாங்க அப்படின்னு ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசியிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய இந்த பேச்சு தற்போது தோனியோட ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.